வெல்கம் டு சென்னை சமையல் அஃபிஷியல். இன்றைக்கி வந்து ஒரு நெல்லிக்காய் ஊறுகாய் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு எப்படி செய்யலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கேங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாவும் சேர்த்துருக்கேங்க. முழு தனியாக சேர்த்துட்டு நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி ஒரு வச்சுக்கலாங்க, ஓரமாக இருக்கட்டும். இப்போ நான் அரை கிலோ வந்து பழுத்த நெல்லிக்காய் வச்சுருக்கேன், அரை நெல்லிக்காய். அதுக்கு வந்து 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு போட்டுக்கிறேங்க, அரை ஸ்பூன் அளவுக்கு. இப்போ கடுகு பொரிஞ்ச பிறகு நெல்லிக்காயையும் சேர்த்துக்கிறேங்க. இந்த நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு சைட் டிஷ்ஷுன்றது ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் வந்து இந்த நெல்லிக்காய் ஊறுகாங்க. இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வந்து நெல்லிக்காய் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளை சேர்த்துக்கிறேன், தேவையான அளவுக்கு கல் உப்பு. இப்போ தூள் பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் அது கூட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே அப்படியே வதக்கிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கோங்க போதும். இப்போ சுவையான ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் கெட்டு போகாது, கைப்படாமல் இருக்கணும், தண்ணி படாமல் இருக்கணுங்க. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க, இருக்கட்டும் அப்படியே. இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஊறுகாய் வந்து சூப்பராக வந்திருக்குங்க, நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சென்னை சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.